ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்புக்குரியவர்களே, இந்த விரும்பும் தொலைக்காட்சியின் வழியாக மீண்டுமாக நிலைக்கும் நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே தூய ஆவியாரை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். தூய ஆவியாருடைய செயல்பாடுகள் ஆண்டவருடைய சீடர்களுடைய வாழ்விலே எத்தகையதாக இருந்தது என்பதைத்தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். தூய ஆவியானவர் நமக்கு யார்? நாம் கடவுளை நம்புகிறோம் என்றால் மூவொரு இறைவனை நாம் விசுவாசிக்கின்றோம். அதாவது தந்தை, மகன், தூய ஆவியார் என்று மூவொரு இறைவனை ஒரே கடவுளாக ஏற்று நாம் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த மூவொரு இறைவனுடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே இணைந்து இருப்பதை நாம் உணர்கின்றோம். அதாவது தந்தை கடவுளை ஒரு படைக்கும் கடவுளாகவும், ஆண்டவர் இயேசுவை இந்த மனுக்குலத்தை மீட்கின்ற ஒரு மனு இறைவனாகவும், தூய ஆவியானவர் இன்று நமது திருச்சபை வழிநடத்தக்கூடியவராகவும் நாம் கொண்டு பாவிக்கிறோம் என்றால், தந்தை இறைவன் இந்த உலகத்தை இந்த அண்டத்தை படைத்துவிட்டு அவருடைய பணி முடிந்துவிட்டது என்று அவர் சென்றுவிடவில்லை. அதே போல் ஆண்டவர் இயேசு தன்னுடைய மீட்பு பணி முடிந்துவிட்டது என்று அவருடைய பணியோடு அவர் விட்டுவிட்டு செல்லவில்லை. அதே போன்று இந்த இரண்டு பேரும் தவிர்த்து இன்று தூய ஆவியானவர் மட்டும் இன்று செயலாற்றி கொண்டு இருக்கின்றார் என்பது அல்ல நமது விசுவாசம். இந்த மூவொரு இறைவனுமே, இந்த மூவொரு கடவுள் ஒரே இறைவனாக, ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தெய்வ வல்லமை ஆற்றலை கொண்டவர்களாக இவர்கள் செயல்பட்டு கொண்டு, அதாவது தொடக்கம் முதல் இன்று வரையில் தொடர்ந்து செயலாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த படைப்பு தொடக்கத்திலேயே ஆவியானுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஆகவே அந்த படைப்பு நிகழ்ச்சியிலே ஆவியானவருக்கு மிகுந்த ஒரு இடம் இருக்கிறது. அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்விலும் பார்க்கின்ற பொழுது ஆவியானவர் எவ்வாறு ஆண்டவரை ஆட்கொண்டார் என்பதும் நமக்கு குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய மீட்பு பணியை இந்த உலகத்திலே ஆற்றிவிட்டு மீண்டுமாக தந்தை இறைவனிடம் அவர் சென்றுவிட்டு, உங்களுக்கு நான் ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று உறுதி கொடுத்ததோடு மட்டுமல்ல, தன்னுடைய சீடர்களுக்கு தூய ஆவியானவரை அக்கினி வடிவிலே அவர்களுக்கு கொடுத்ததையும், அதன் மூலமாக அந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே எத்தகைய ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த தினத்திலே இந்த தூய ஆவியானவர் இந்த மூவொரு இறைவனில் ஒருவராக இருந்தாலும் இந்த சீடருடைய வாழ்க்கையிலே எத்தகைய ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்பதுதான் இன்று நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது. இந்த தூய ஆவியானவர் யார், அவர் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, அவருக்கு தூய ஆவியானவர் என்றவுடனே நம்முடைய ஞாபகத்துக்கு வருவதெல்லாம் இந்த புறாவின் மீது, புறாவை போல் அவர் ஆண்டவர் மீது இறங்கி வந்தார் என்ற ஒரு செய்திதான். ஆக இந்த புறா போன்று இருக்கக்கூடிய அந்த உருவத்தை தான் தூயாவியானவராக இருப்பாரோ என்று சில நேரங்களில் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் உருவமற்றவர், கடவுளை யாருமே கண்டது இல்லை. ஆக இந்த புலன் வழியாக நாம் அறிவதற்காக தந்தை கடவுளை ஒரு வயதான தந்தை போன்றும், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே அவர் பிறந்து வளர்ந்தனர், அவருக்கென்று ஒரு உருவத்தை கொடுத்து அவரை நாம் வழிபடுகிறோம். ஆனால் தூய ஆவியானவருக்கென்று உருவம் கிடையாது. ஆக அந்த ஆவியானவரை அக்கினி வடிவிலும் புறா வடிவிலுமாக அந்த ஆவியானவரை பார்க்கிறோம். ஆனால் இது நம்முடைய புலன்களால் உணர்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சில அடையாளங்களே ஒழிய, இதுதான் தூய ஆவியானவர், இந்த அக்கினி தான் தூய ஆவி, இந்த புறா தான் தூய ஆவி என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆகவே தூய ஆவி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அது எவ்வாறு உள்ளிருந்து செயல்படக்கூடியது, அது தூய ஆவியானவரை பற்றி சொல்கின்ற பொழுது இது ஒரு ஆற்றல், ஒரு சக்தி. ஆக இந்த சக்தி எவ்வாறு தந்தை இறைவனில் இருந்து செயலாற்றியது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எவ்வாறு இருந்து செயலாற்றியது,
அதிலும் குறிப்பாக ஆண்டவருடைய பணி, அந்த மீட்பு பணி அவரோடு முடிந்துவிட்ட ஒரு பணியோடு போன்று அல்லாமல் தொடர்ந்து அவருடைய பணியை ஆற்றுவதற்காக இயேசுவனுடைய சீடர்களுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி என்பதுதான் நாம் சிங்க. அதாவது இந்த புறாவை போன்றும் இந்த அக்னி போன்றும் அவருடைய தோன்றினாலும் அந்த ஆற்றல் அவருடைய உள்ளத்தை ஆட்கொண்டது தான். ஆகிய ஆண்டவருடைய சீடருடைய வாழ்க்கையிலே மட்டுமல்ல, இன்னும் தொடர்ந்து இந்த திருச்சபையிலே இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதரிலும் எவ்வாறு இயேசுவை எவ்வாறு தூய ஆவியானவர் ஆட்கொண்டாரோ அதே போன்று ஒவ்வொரு மனிதர்களையும் தூய ஆவியானவர் ஆட்கொண்டு இருக்கின்றார். ஆக இவ்வாறு தூய ஆவியானவர் எல்லாரையும் ஆட்கொண்டு இருந்தாலும் இந்த தூய ஆவியானவருக்கு யாரெல்லாம் செவி கொடுத்தார்களோ அல்லது தூய ஆவியானவர் தங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்தார்களோ அவர்கள் மாத்திரமே அந்த தூய ஆவியானுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தாற்போல் தங்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை கண்டார்கள். அவை தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே மட்டுமல்ல, இந்த சமூக மாற்றத்திற்காகவும் ஒட்டு மொத்தமாக அந்த தூய ஆவியானுடைய குரலுக்கு செவிமடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அந்த விதத்திலே தான் இயேசுனுடைய சீடருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதை பார்க்கிறோம். ஆகிய அந்த தூய ஆவியானவரை அவர்கள் உணர்வதற்கு முன்பாக சீடருடைய வாழ்வு எவ்வாறு இருந்தது, அந்த தூய ஆவியானவரை அவர்கள் உணர்ந்த பிறகு தூய ஆவியானவரை அவர் பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது. இயேசுவோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தார்கள். இயேசு போதித்ததையெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆற்றிய வல்ல செயல்களையெல்லாம் கண்கூடாக கண்டு உணர்ந்து கொண்டிருந்தார்கள். என்றாலும் கூட இயேசு அவர்களோடு இருந்த வரையில் தூய ஆவியானவர்களை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது இயேசுவுக்கு இவ்வளவு தலைவராக அவரை நம்பி வந்திருந்தவர் இயேசுவுக்கு ஒரு ஆபத்து என்று உடனே ஒற்ற சீடர்கள் கூட இயேசுவோடு இல்லை. அப்படி என்றால் இயேசுவோடு நெருங்கி இருந்த இந்த சீடர்கள் இயேசுவை விட்டு ஓடிவிட்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவரால் பலனடைந்தவர்கள், அவரை பின்பற்றிய பெரும் கூட்டம், அவரால் எத்தனையோ அரும் அடையாளங்கள் வழியாக தங்களை புதுமைகளையெல்லாம் பெற்ற மனிதர்கள், வயிறார உண்ட மக்கள் எல்லாருமே இயேசுவை விட்டு விலகி சென்று விடுவார்கள். அல்லது இயேசு தன்னுடைய மரணத்துக்கு தீர்ப்பளிக்கின்ற பொழுது இயேசுக்கு எதிராக தீர்ப்பிட்ட அந்த மக்கள் கூட்டத்திலே அந்த மக்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தூய ஆவியானவரை எப்பொழுது சீடர்கள் உணர ஆரம்பித்தார்களோ அப்பொழுது அந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு கையளிக்கப்பட்டது அவரை பிடிபட்ட பொழுது தங்களையும் அவர்கள் இழுத்து கொண்டு கொன்று விடுவார்களோ என்று பயந்து இயேசு விட்டு ஓடி சென்ற சீடர்கள் தைரியமாக இயேசுவுக்காக தங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்காக அவர் தைரியமாக வருகின்றார்கள். ஓகே, அந்த தூய ஆவியானவரை உணர்வதற்கு முன்பாக சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு அச்சம் நிறைந்திருந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்பொழுது அந்த தூய ஆவியானவரை அவர்கள் பெற்றார்களோ அப்பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு தெம்பும் புதிய ஒரு ஆற்றலும் பெரிய ஆகியத்தான் நான் சொன்னேன். தூய ஆவி என்று சொன்னாலே அது ஒரு ஆற்றல், அது ஒரு சக்தி, அது ஏதோ ஒரு உருவ வழிபாட்டிலே, அது ஒரு புறா வடிவிலே அல்லது அக்னி வடிவிலே அதை வைத்து நாம் வழிபடக்கூடிய ஒரு பொருளோ அல்லது அது நம்முடைய வழிபாட்டுக்குள்ள ஒரு பொக்கிஷமாக ஒரு புனித பண்டமாக நினைத்து விடக்கூடாது. ஆகவே இந்த தூய ஆவியானவர் என்பவர் ஒரு ஆற்றலை, ஒரு சக்தியை தரக்கூடியவர் தான். ஆகவே அத்தகைய ஒரு ஆற்றலை உணர்ந்த திருத்தூதர்கள் தான் அவருடைய வாழ்க்கையிலே அந்த தூய ஆவியானவரை உணர்ந்த பிறகு தலைகீழாக எந்த அளவுக்கு ஓடி ஒளிந்தார்களோ. இயேசுவை காட்டி கொடுத்து அவர்களை காட்டி கொடுத்த ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய சீடராக இருந்தார், அவர்கிட்ட ஓடி சென்றவர்கள் இருந்தாலும் அவர்களுக்காக சான்று பார்வைக்காக முன் வருகின்றார்கள். ஆகவே மீண்டுமாக இவர்கள் அந்த ஆட்சியாளருடைய கையிலே கிடைத்த பொழுது அவர்களை பற்றி விசாரிக்கின்ற பொழுது நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியதை விட மனிதர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய முடியாது என்பதை அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆகவே இந்த தூய ஆவியானுடைய வாழ்க்கை அந்த சீடருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விதத்திலே இருந்தது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த தூய ஆவியானவருடைய செயல்பாடுகள் இந்த சீடருடைய வாழ்க்கையிலே ஒரு
ஆழ்ந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இதே தூய ஆவியானவர் தான் இயேசுவையும் ஆட்கொண்டார். ஆகவே அந்த இயேசுவை தங்களுடைய வாழ்வினுடைய ஒரு தலைவராக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு மீட்பராக அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு, அதன் பிறகுதான் ஒவ்வொன்றாக இயேசுவை வாழ்வை பற்றி அவர்கள் ஆழ்ந்து சிந்திக்கவும், அவருடைய உள்வாங்கவும், அவர்கள் கடந்த கால அந்த வாழ்க்கையெல்லாம் சிந்தித்து பார்த்து அவரை பின்பற்றுவதற்கு இன்னும் தீவிரமாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார்கள். ஆகவே தாங்கள் வாழ்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் வாழ வழிகாட்டக்கூடியவர்களாக அந்த சீடர்கள் மாறுகின்றார்கள். அவைத்தான் ஒரு சித்தர் ஒரு அழகான ஒரு பாடலை சொல்லுவார். அதாவது, நமக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி நமக்கு தேவைப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி? கொல்லினும் நல்ல குருவினை கொல்லுக, கொல்லினும் நல்ல குருவினை கொல்லுக, உள்ள பொருள் உடல் ஆவி உடன் ஈக. உள்ள பொருள் உடல் ஆவி உடன் ஈக, எல்லத்தனைய இடவிடாதே நின்று தெள்ளி அணைய இறைப்பதம் தானே, தெள்ளி அணைய இறைப்பதம் தானே என்று அவர் சொல்வார். ஆகவே நமக்கு ஒரு வழிகாட்டி என்று யார் என்று பார்க்கிற பொழுது, நமக்கு நல்ல ஒரு குருவை, ஒரு வழிகாட்டியை, அதாவது நம்முடைய அறியாமை என்ற ஒரு இருளை அகற்றக்கூடிய ஒரு தலைவர் ஒருவருக்கு தேவைப்படுகிறது. அப்படி என்றால், அப்படிப்பட்ட அந்த தலைவருக்கு நம்முடைய மெருக்கக்கூடிய பொருளை எல்லாம் கொடுத்து, நம்முடைய உடல் ஆவியனுடைய உயிரை எல்லாம் நாம் அவரிடத்திலே கையளித்து, ஆகிய எள்ளளவும் சந்தேகம் இல்லாமல் இறைவனை அறியக்கூடிய அந்த ஞானத்தை நாம் பெறுகின்ற பொழுது, எள்ளத்தனைய இடைவிடாதே நின்று தெள்ளி அணைய இறைப்பதம் தானே என்று சொல்கின்றார். இத்தகைய ஒரு மாற்றத்தை தூய ஆவியானவர் நமக்கு அந்த சீடர்களுக்கு கொடுத்தார், அல்லது நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார் என்றால், அந்த ஆவியானவருடைய செயல்பாடு என்ன? அதுதான் நாம் இறைவனை சென்றடைவதற்குண்டான வழியை காண்பது. அந்த இறைவனை நாம் சிக்கன பற்றி கொள்ளக்கூடிய பொழுது, இந்த உலகம் அனைத்து நமக்கு ஒரு வேண்டாத பொருளாக, அல்லது ஒப்பற்ற செல்வமாக நாம் இறைவனை கொண்டு இருக்கின்ற பொழுது, இவை அனைத்தும் நமக்கு ஒரு தேவையில்லாத பொருளாக மாறிவிடுகிறது. ஆக ஒப்பற்ற ஒரு செல்வமாக இறைவனை நாம் கொண்டு அடைவதற்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஆகவே நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி என்று சொல்கின்ற பொழுது, நம்முள் இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வாக இருக்கக்கூடிய தூய ஆவியானுடைய வழிகாட்டுதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே அத்தகைய ஒரு வழிகாட்டுதலைத்தான் ஆண்டவர் இயேசுவும் பெற்றார். தந்தை இறைவனுடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மண்ணுலகிலே அவர் நிறைவேற்றினார். அதே ஆவியானவர் தான் அவர் தன்னுடைய திருத்தூதர்களுக்கும் கொடுத்தார். ஆகவே நான் செல்கின்றேன், நான் சென்ற பிறகு உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன், ஆகவே நீங்களை நான் கோழைகளாக விடமாட்டேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன் என்று சொல்லியதோடு மட்டுமல்ல, அந்த துணையாளரை அனுப்பி அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஆற்றலையும் சக்தியும் ஆண்டவர் தருகின்றார். அதே போன்று ஆண்டவர் இயேசு எவ்வாறு தந்தை இறைவனிடமிருந்து இந்த உலகத்திற்கு வந்து தந்தை இறைவனுடைய திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றிவிட்டு மீண்டுமாக தந்தையிடம் சென்றாரோ, அதே போல தன்னுடைய சீடர்களும் தந்தை இறைவனுடைய விருப்பத்தை தங்களுடைய வாழ்விலை நிறைவேற்றுவதற்கு தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதல் மிக மிக முக்கியமாக இருந்தது. ஆக இத்தகைய ஒரு துணையாளரைத்தான் ஆண்டவர் இயேசு அவருடைய சீடர்களுக்கு மட்டுமல்ல, இன்னும் தொடர்ந்து இந்த திருச்சபையை வழிநடத்துவதற்காக இறைவன் தந்திருக்கின்றார். ஆகவே இவ்வாறு நாம் மூவொரு கடவுளை நாம் கொண்டு விசுவசித்து கொண்டு இருக்கின்ற பொழுது, படைக்கின்ற கடவுள், மீட்கின்ற கடவுள், நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுள் என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கின்ற பொழுது, கடவுள் தந்த இறைவன் இந்த உலகத்தை படைத்துவிட்டு அவருக்கு நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று அவர் சென்று விடவில்லை, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தை மீட்படைய செய்தார் என்று அவர் தன்னுடைய பணி முடிந்து விட்டது என்று சொல்லவில்லை. ஆக இன்றும் இந்த தூய ஆவியானவரோடு தந்தை இறைவன் இன்றும் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே படைக்கும் கடவுளாக இன்று பார்க்க மாற்றம் மானிட தத்துவம் என்று சொல்வார்கள். ஆகவே இன்றும் இந்த மனிதர்களை அவருடைய கடிவியாக பயன்படுத்தி எத்தகைய ஒரு படைப்பாற்றலை தன்னுடைய அறிவு திறனை படைத்து இறைவன் படைத்து கொண்டிருக்கின்றார். அவை இவ்வாறு படைக்கப்பட்ட அந்த பொருளாக இருந்தாலும், இவை அனைத்தும் இன்றும்
கடவுளுடைய திட்டத்தின்படி செயல்பாட்டின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்றால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எப்பொழுது அந்த இறை திட்டத்திற்கு எதிராக, இறை திட்டம் என்று இறைவனை நம்புபவர்களுக்கு நாம் சொல்வது மட்டுமல்ல, அந்த கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் கூட அந்த இறை திட்டத்தை, இறையினுடைய செயல்பாடுகளை இயற்கையினுடைய செயல்பாடுகளாக கூட பார்க்கின்றார்கள். ஆகவே இந்த படைப்பாற்றல், இந்த புதிய படைப்பு திறன் மனிதனை கொண்டு இன்று பார்க்கக்கூடிய இந்த படைப்பாற்றல் இறைவனுடைய திட்டத்திற்கும் இந்த இயற்கையினுடைய செயல்பாட்டிற்கும் எதிராக செல்கின்ற பொழுது அங்கு மனிதன் அழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றான். அந்த அழிவு என்பது இயற்கையாக வரலாம், அல்லது செயற்கையாக வரலாம், அல்லது மனிதன் தானே வருவித்து கொள்ளக்கூடியாக. ஆகவே நான் எனக்கு மட்டும் கிடையாது, அல்லது நான் என்னை சார்ந்த என்னுடைய சமூகம் சார்ந்த அது நான் இன்று செய்யக்கூடிய தவறு நாளை என்னுடைய தலைமுறையை பாதிக்கக்கூடிய முன்னோர்கள் செய்த அந்த தவறு மூலமாக இன்று மனிதர்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்று தவறான இந்த படைப்பாற்றல் பலவிதமான அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு அழிவுகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் மீட்பதற்காக இன்னும் பல மகான்கள், மனிதர்கள், மாமனிதர்கள், புனிதர்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பு திட்டத்திலே இவர்களும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த தூய ஆவியானுடைய செயல்பாடுகள் என்பதுதான் மூன்று கடவுளாக இருந்து கடவுள் இந்த உலகத்தை படைத்து கொண்டு இருக்கின்றார், மீட்டு கொண்டு இருக்கின்றார். இவ்வாறு அவலங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் என் மீட்பு பணியானது தொடர்ந்து நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதே போன்று இந்த தூய ஆவியான ஒரு ஆற்றலாக, ஒரு சக்தியாக இருந்து உள்ளிருந்து இயக்கி கொண்டே இருக்கின்றார். சீடர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு அவருடைய உள்ளத்திலிருந்து ஒரு ஊடுருவி, எது நல்லது எது கெட்டது, எது தேவையானது எது தேவையற்றது, எதற்கு நாம் பயப்பட வேண்டும் எதற்கு நாம் பயப்படக்கூடாது என்ற ஒரு ஆற்றலை, துணிச்சலை தந்ததோ அதே போன்ற ஒரு ஆற்றலையும் துணிச்சலையும் அதே ஆவியானவர் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டே இருக்கின்றார். உங்களுடைய உடலை கொள்வர்களுக்காக நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்களுடைய ஆன்மாவை கொள்வதற்காக அஞ்சுங்கள் என்று ஆண்டவர் சொன்னது போன்று நம்முடைய ஆன்மாவை பராமரிக்கக்கூடியவர்களாக இன்று நாம் இருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த தூய ஆவியானவருடைய செயல்பாடு என்பது சீடருடைய வாழ்க்கையை எவ்வாறு மாற்றி அமைத்ததோ அதே போன்று அதே தூய ஆவியானவர் என்று நம்புவோர் ஒவ்வொருவரையும் மாற்றி அமைக்க வேண்டும். எப்பொழுது மாற்றி அமைக்கும் அது? தூய ஆவனே வாங்க, தூய ஆவியே வாரும், எங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் கொண்டு வாரும் என்று நாம் வெறும் புதட்ட அளவில் நாம் ஜெபித்தால் மட்டும் போதாது. மாறாக நம்முடைய உள்ளத்த அளவிலே அந்த தூய ஆவியானவரை நாம் உணர்ந்தாலன்றி அந்த தூய ஆவியானவர் நம்மில் செயல்பட மாட்டார். ஆகவே பவுலடிகள் அதை தான் குறிப்பிடுகின்றார், தூய ஆவியினுடைய ஆலயங்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள், தூய ஆவி உங்களில் குடிகொண்டு இருக்கின்றார் என்றால் அந்த தூய ஆவியானவருடைய செயல்பாடுகள் நம்மில் செயல்பட்டது என்றால் இறைவன் நிலையிலிருந்து நாம் தந்தை இறைவனோடு இணைந்து ஒரு படைப்பாற்றல் மிக்க ஒரு சக்தியை கொண்டவர்களாக, ஆற்றலை அறிவை கொண்டவர்களாகவும், அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மீட்பு பணியிலே நாம் ஈடுபடக்கூடியவர்களாக, துன்பப்படக்கூடிய அந்த மனிதர்களை கண்டு வாடிய பயிரெல்லாம் கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று சொல்லக்கூடிய மா மனிதர்கள் வாழ்ந்த நம்முடைய சமூகத்திலே நாமும் மற்ற உயிர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அந்த உயிர்களுடைய துன்பத்தை போக்கக்கூடிய மீட்பு பணிகளை நாமும் செயல்பட அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அதே போன்று தொடர்ந்து இந்த ஆவியானுடைய செயல்பாடுகள் நம்மில் மட்டுமல்ல, நம்மோடு வாழக்கூடிய குறிப்பாக நம்முடைய குடும்பத்திலே வாழக்கூடியவர்களிலும், நாம் பணிபுரியக்கூடிய இந்த அலுவலகங்களிலும் இந்த சமூகத்திலும் இருந்து செயலாற்றுவதை உணர்த்துவதற்குள்ள கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த விருப்பம் தொலைக்காட்சியின் வழியாக நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியின் ஊடாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இந்த தூய ஆவியானவர் எந்த அளவுக்கு உங்களை ஊடுருவி உங்களை ஆட்கொண்டு இருக்கிறார் என்பதை ஆழ்ந்து சிந்தியுங்கள். அந்த ஆவியினுடைய குரலுக்கு எப்பொழுதெல்லாம் நீங்கள் செவிமடுக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தந்தை இறைவனோடு ஒன்றித்து இருக்கின்றீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைத்தான் அவர் ஜெபிக்கின்றார், எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக. அவை ஆவியினுடைய செயல்பாடுகள் மிக முக்கியமான ஒரு செயல்பாடு என்பது எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக, சக்தியாக இருப்பது தான். ஆகவே நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இணைந்திருப்பது போல தந்தாய் இவர்கள் அனைவரும் நம்முள் ஒன்றாக இணைந்திருப்பார்களாக என்றுதான் செவிக்கின்றார். ஆகவே அத்தகைய ஒரு ஆற்றலை இந்த ஒன்றிப்பின் வழியாக நம்முடைய குடும்பங்களிலே
மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் இருக்க வேண்டுமாக நாம் இந்த நாளிலே நாம் செலவழிப்போம். சிறிது நேரம் கண்களை மூடி அந்த தூய் ஆவியானவர் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அந்த ஆண்டவருடைய ஆட்கொண்ட அதே ஆவியானவர் அவருடைய சீடர்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது போன்று நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே இறைவா, உம்முடைய திருமகனை இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பியது, இந்த உலகத்தின் மீது நீ அளவு கடந்த அன்பு கொண்டதினால் மட்டுமல்ல, உமது அவரவிதமான அருள் பலங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொழிய வேண்டும் என்பதற்காக, நாங்கள் மீட்படைய வேண்டும் என்பதற்காக, நாங்கள் மீட்படைய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, தொடர்ந்து உம்முடைய ஆவியை எங்களில் தந்து, உம்முடைய திருத்தூதர்களுக்கு தந்து, அவர்களின் மூலமாக தொடர்ந்து இன்றளவும் இந்த திருச்சபையானது வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவை ஒவ்வொரு கட்டத்திலும் பல்வேறுபட்ட நெருக்கடிகள் சோதனைகள் வந்தபொழுதும் இந்த ஆவியானவருடைய தூண்டுதலால் சரியான ஒரு பாதையை கண்டு எங்களுடைய தாய் திருச்சபையானது இதனால் வரையில் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் இன்றும் பலவிதமான சோதனைகள் கலக்கங்கள் நெருக்கடிகள் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த ஆவியானவருடைய குரலுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் செவிமடுக்கவும், இவற்றின் மூலமாக உம்முடைய சித்தம் உம்முடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை தேர்ந்து தெளிந்து உணரக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்தருளும். இந்த ஆவியானவர் தான் அளவற்ற ஒரு சக்தியாக ஆற்றலாக இருந்து எங்கள் செயல்படுகின்றார். ஆகவே அந்த ஆற்றலை நாங்கள் உணர்கின்ற பொழுது சீடர்கள் எவ்வாறு பயந்து ஓடிக்கொண்டிருந்தார்களோ, அந்த ஆவியை பெற்ற பிறகு அவர்கள் பெற்ற அதே ஆற்றலை நாங்கள் பெறுகின்றோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பயம் கலக்கம் அச்சத்தை நீக்குவதற்கு உம்முடைய ஆவியினுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது. ஆகவே அன்பு தந்த இறைவா, இந்த ஆற்றல் மிக்க உம்முடைய ஆவியை எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நாங்கள் வாழக்கூடிய இல்லங்களிலும் எங்களுக்கு தந்திட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.